கிரைஸ்தலான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும்படியாக தேவனகை கர்த்தர் மீண்டும் இந்த இடத்துல நிறுத்தின தேவனகை கர்த்தருக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன். கடந்த வாரத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவனகை கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க. அதே போல இன்னைக்கு ஒரு சில காரியங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாங்க. நம்முடைய இருதயங்கள் தேவனகை கர்த்தருக்கு ஏற்றதா மாற்றப்படுவதற்காக மாத்திரம்தான் ஜெபிக்கலாம். அப்பமாக்கு சோத்திர நடி ஹல்லேலூயா. அன்புள்ள சப்பா, அவன் நன்றியோடு துதிக்கிறேங்க தாவே. பரிசுத்த ஆவியானவரை அவன் நன்றியோடு துதிக்கிறேன் சப்பா. இந்த இடத்துக்குள்ள ஏசப்பா தேவனகை கர்த்தர் நீங்க கிரியை செய்ய போகிறீங்க ஏசப்பா. எங்களுக்கு ஏற்ற மண்ணாவே நீங்க தர போகிறீங்க ஏசப்பா. எங்க எல்லாருக்கும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் ஒருவருக்கேன் பாருங்க. இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு என்னன்னா, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அதாவது நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறாங்க. அது மாத்திரமல்ல, வசனம் பாருங்க, சகரியா 8:17 பாருங்க. ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கி நினையாமலும் பொய் ஆணையின் பேரில் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு தேவனகை கர்த்தர் நம்மளுக்கு உரைக்கிற காரியம் என்ன பாருங்க, தயாபரராக நான் உங்களோடு வருகிறேன் என்று வாக்குரைக்கிறார். எப்படி மெய்க்காப்பாளராய் நான் உன்னோடு வருவேன் என்று வாக்கு பண்ணினாரோ, அதே போல தேவனகை கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு தயாபரராக வருகிறார். அது மாத்திரமல்ல, தேச்சலவாளராக நான் உன்னோடு வருகிறேன் என்று வாக்குரைக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று வாக்குரைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னில் தங்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நான் உனக்கு நிழலா இருப்பேன் என்று தேவனகை கர்த்தர் வாக்குரைக்கிறார். ஆமென். இதுவரைக்கும் எனக்கு மாற்று வஸ்திரம் கூட இல்லாதவர் எனக்கு நிறைய பேர் இருக்கிறேன்னு சொல்லுகிறார்கள் கர்த்தர். இப்படியாக யோசிக்கிறவங்களை பார்த்து வீடு கட்டுகிறார்கள் ஆகாது என்று தள்ளின கல்லு உனக்கு தலை கல் ஆயிடுச்சு என்று சொன்னது போல உங்களை நீங்க நிறைய இடத்துல என்ன பண்ணுவீங்க, தள்ளப்பட்டு இருப்பீங்க. ஆனா தேவனகை கர்த்தர் உரைக்கிறார், உன்னை நான் நன்மையினால் நிரப்ப போகிறேன், உன்னை நான் நன்மையினால் முடிசூட்டி உன்னை அப்ப உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று வாக்கு உரைக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பை உண்டாக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை, ஒரு திருப்பு முனையை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். தேங்க்யூ சபா. நீங்க இவ்வளவா எல்லாரும் எங்க எல்லாரும் நேசிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆனா தேவனகை கர்த்தர் கூறுகிற காரியம், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போல் நிரம்பும் என்று சொல்லுகிறார். கழுகை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கழுகு பாத்தீங்கன்னா முதிர்ந்த வயதிலும் தன்னுடைய ரெக்கைகள் எல்லாம் என்ன என்ன ஆகும்னா உதிர்த்து போட்டுட்டு திரும்ப அதனுடைய ரெக்கைகள் முளைக்கும் போது புதிய யங்கஸ்டா முளைக்க ஆரம்பித்து விடா, யங்கஸ்டா அதுக்கு பறக்கக்கூடிய ஒரு பலன் உண்டாகும். கழுக பாத்தீங்கன்னா அவ்வளவு பலன். அதனாலதான் தேவனுடைய கர்த்தர் கழுகுக்கு ஒப்பிட்டு ஒரு சில காரியங்களை நம்மளுக்கு அறிவிக்கிறார். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர் வயதானவர்களாய் இருப்பார்கள். அதாவது நான் இவ்வளவு காலங்கள் நான் விட்டுட்டேனே, இவ்வளவு காலங்கள் ஆண்டவர் நான் அறியாம விட்டுட்டேனே, இப்ப வயதாகி விட்டது, என்னமா என்ன செய்ய முடியும், இப்படி நிறைய பேர் கேட்கிறவர்கள் உண்டு. நானே என்னுடைய வாழ்க்கையில இப்படிதான் தேவனுடைய கர்த்தரிடத்துல கேட்டேன், அப்பா அம்மா கிறிஸ்தவத்துல இதுக்கு பிறகு நான் என்ன வேலை செய்ய முடியும் சொல்லுங்க. அப்பா இதுவரைக்கும் இருந்த காலத்தை நான் வேஸ்ட் ஆக்கிட்டேனே, இப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில நான் கேட்பது உண்டு. ஆனா தேவனுடைய கர்த்தர் கூறுகிறார், முதிர் வயதானவர்களை தேவனுடைய கர்த்தர் கூறுகிற காரியம், என்னதான் நீ யங்கஸ்ட் மகன், யங்கஸ்ட் மகள் வாலிப நாட்கள்ல இருக்கிற பலத்தை போல நான் உன்னை பலத்தினால் நிரப்புவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதாவது அவருடைய வேலைகளை செய்வதற்கு அவருடைய பலன் மாத்திரம் இருந்தா போதும், தேவனாகிய கர்த்தருடைய துணை மாத்திரம் உன்னோட என்னோட இருந்தா போதும், அவர் உன்னை கரம் பிடித்து நடத்தி கொண்டு போய் விடுவார். அவர் உன்னை அப்பாவா கஸ்தத்திர வாழாக்கமல் தலையாக்கி விடுவார். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை தேவனுடைய கர்த்தர் அப்பா ஒன்றும் இல்லாமல் எரிபொருளாக மாற்றி விடுவார். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நிறைய பேர் அவருடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியும், தேவனாகிய கர்த்தருக்காக
அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவர்களை பார்த்து தேவனுக்கு கர்த்தர் உரைக்கிறார். என்னமதான் அவர் கொடுக்கிற பலன் எப்படி இருக்கும்னா, அப்பமாக்கு பராக்கிரமசாலியான கர்த்தர் உன்னோடு இருக்கார் என்பதை நீர் அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று தேவனுக்கு கர்த்தர் உரைக்கிறார். பாருங்க, தேவனுக்கு கர்த்தர் நம்மள நன்மையினால நம்முடைய வாயை திருப்தியாக்கணும்னா, அந்த நன்மையை நம்ம பெறணும்னா, நம்ம இருதயம் எப்படி சுத்தமாக்கப்படணும், நம்ம இருதயம் நம்ம எப்படி தேவனுக்கு கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளா இருக்கணும், சில காரியங்கள் தேவனுக்கு கர்த்தர் வேதத்தின் படி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, பிறனைக்கு விரோதமாக மற்றவர்களுக்கு விரோதமாக தீங்கி நினைக்காத, மற்றவர்களை குறித்து புறம் பேசாத, மற்றவங்களை குறித்து அபமான புறம் பேசுறது தேவனுக்கு கர்த்தருக்கு அருவறுப்பான ஒன்று. எப்போதுமே ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா, எப்பவுமே அடுத்தவங்க பேச்சே பேசிட்டு இருப்பாங்க, எப்பவுமே மற்ற அடுத்த வீட்டை குறிச்சே பேசிட்டு இருப்பாங்க. அவளுக்கு என்ன பாருங்க எப்படி இருந்தா, ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கா அப்படிதான் சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பெண்கள் கூடி அக்கம் பக்கத்துல கிராமத்தெல்லாம் அங்கங்க பெண்கள் கூடி கூடி இருப்பாங்க, ஆனா அந்த இடத்துல பேச்சுகள்லாம் எப்படி இருக்கணும், அவங்க வீட்டு சூழ்நிலைகளை குறித்து வெளியே விட மாட்டாங்க. ஆனா மற்றவர்களை குறித்தே தியானித்து கொண்டு இருப்பார்கள். கர்த்தரிடத்துல போய் இருக்கணும், அவர்கிட்ட பேசணும், அவரோட பாடலை பாடணும், அந்த எண்ணத்தை காட்டிலும் எப்பண்டா போய் மற்றவங்களை அவளை குறித்து நம்ம மற்றவங்கிட்ட பேசலாம், புறம் கூறலாம், அப்படிதான் யோசிக்கிறவர்கள் இன்னைக்கு அநேக பேர் இருக்கிறார்கள். ஆனா தேவனுக்கு கர்த்தர் கூறுகிறார், அப்படிப்பட்ட காலமும் நேரத்தையும் நீ விரதமாக்கினால் நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு நீ செல்ல இயலாது என்று தேவனுக்கு கர்த்தர் உரைக்கிறார். நான் சொல்லுவேன், தப்பி தவறி கூட மற்றவங்களை குறித்து புறம் பேசாதீங்க, தப்பி தவறி கூட மற்றவங்களை குறித்து எந்த ஒரு காரியத்தையும் நீங்க உங்களை இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. அதாவது சொல்லுகிறவர்களை காட்டிலும் கேட்கிறவர்கள் தான் மிகவும் பாவத்துக்குள்ள தள்ளப்படுவோம். மற்றவர்களை குறித்து என்ன பண்ணாதீங்க, கர்த்தர் உரைக்கிறார். மற்றவர்களை குறித்து நீ கேலி பண்ணினாயானால் உன்னை கேலி பண்ணுவதற்கு ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பி இருப்பார்கள். ஏன்னா தேவனுக்கு கர்த்தர் ஆலோசனையாக நிறைய கற்றுக் கொடுத்து வருகிறார். மற்றவங்களை குறித்து நம்ம என்ன பண்ணும் போது, கேலி பேசும் போது, அப்ப இன்னைக்கு தேவனுக்கு கர்த்தர் உடனடியாக நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன காரியம் தான், அதாவது என்னுடைய ஆவிக்குரிய ஒரு தோழி உண்டு, அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாள் என்ன பண்ணேன், சும்மா விளையாட்டு பேசுறேன் ஒரு சில காரியங்களை, ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருந்தேன், ஆனா தேவனுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு நீங்களும் மற்றவர்களை குறித்து இழிவான வார்த்தைகள் பேசினீர்கள் என்றால் அது அவர்களுடைய இருதயத்தை காயப்படுத்தினது உண்டானால் அது பரலோக ராஜ்யத்தில் அப்ப நியாய தீர்ப்பு நாள்ல உனக்கு முன்பாக கேள்விக்குறியாக நிற்கும். இப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் பேசுறது ஜஸ்ட் ஒரு விளையாட்டு, ஒரு சின்ன வார்த்தை, அப்பதான் எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு உலகம் முழுவதும் இப்படிதான் அப்பாவுக்கு அநேகர் விளையாட்டாக பேசுவது போன்று இருந்தாலும் அந்த வார்த்தைகள் அவங்களுடைய இருதயத்தை காயப்படுத்துறது உண்டானால் உன் பேர்ல அந்த பாவம் எழுதப்பட்டிருக்கும் அந்த நோட்ல. இது ஒரு சின்ன ஒரு சாதாரணமான ஒரு காரியமாக தோன்றலாம், ஆனா இப்படிதான் இன்னைக்கு நாம என்ன பண்றோம், நிறைய காரியங்களை மற்றவர்களுடைய இருதயத்தை காயப்படுத்துகிறோம், மற்றவர்களை குரோதமாக தீங்கி நினைக்கிறோம், மற்றவர்களை குரோதமாக மாந்திரிகம் பண்ண போகிறோம், மற்றவர்களுக்கு விரோதமாக அவன் நல்லவன் இருக்க கூடாது, இப்படி எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் பேசுவது உண்டு. இதெல்லாம் தேவனுடைய கர்த்தருக்கு அருவறுப்பான ஒன்று. இது நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகள் மத்தியில இருக்கிறது என்று தேவனுடைய கர்த்தர் உரைத்தார். இன்னைக்கு ஒரு நம்மளுக்கு பிடிக்கலன்னா கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்கள் இன்னைக்கு எங்க போய் நிற்கிறோம், ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நின்று மந்திரவாதியை போய் தேடி போகிறவர்களா இருக்கிறாங்க. நீ எந்த வினைய விதைக்கிறாயோ அது மீண்டும் உன்னையே தொடரும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவனுக்கு கர்த்தர் உரைக்கிறார், நீ இன்னைக்கு ஒரு விதையை விதைக்க போனா அது தவறான விதையா இருந்தா அந்த விதை உன்னுடைய குடும்பத்திலே வந்து ஆளுகை செய்யும் என்று தேவனுக்கு கர்த்தர் உரைக்கிறார். அன்னைக்கு அப்பமக்கு சுத்திர நீ மாறுபல அடிச்சு தேவனோடு நின்றாலும் பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. அதனால தேவனுக்கு கர்த்தர் உரைக்கிற காரியம், உங்களுடைய வாயின் வார்த்தைகளை காத்துக் கொள்ளுங்கள் என்று தேவனுக்கு கர்த்தர் உரைக்கிறார். நம்முடைய வாயின் வார்த்தைகளை காத்துக் கொள்ளும் போது தேவையில்லாத வார்த்தைகளுக்கு நம்ம பேச மாட்டோம். அல்லது தேவனுக்கு கர்த்தரத்துல சொல்லுங்க, எனக்கு பேச தெரியலப்பா, எனக்கு சொல்லி கொடுங்க, நான் எதெல்லாம் பேசணுமோ அந்த வார்த்தைகள் மாத்திரம் பேசுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. நான் தேவனுக்கு கர்த்தரத்துல அப்படிதான் சொல்லுவேன், எனக்கு மற்றவங்க கிட்ட எப்படி பேசணும் தெரியாது உண்மையாவே. ஆனா தேவனுக்கு கர்த்தரத்துல முன்னாடியே அறிவிக்கும் போது அவர் சொல்லுவார், மற்றவங்க இடத்துல பேசும் போது தேவனாகிய கர்த்தரே பேசி அந்த காரியங்களை முடித்து விடுவார். அது நான் நார்மலா பேசினாலும் சரி, இல்ல ஆவிக்குரிய காரியங்களை பேசினாலும் சரி, அவரே அழகா டீச்சிங் கொடுத்து விடுவார். நீங்க முன்னேறிய என்ன பண்ணிருங்க, தேவனுக்கு கர்த்தரத்துல ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க,
அதனால தயவு செய்து இன்றைய நாளில இருந்து இதுவரைக்கும் நாம எப்படி இருந்தோமோ சரி பரவாயில்ல, ஆனா என்னமே தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால உங்களுடைய வாயின் வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். தேவனுடைய கர்த்தருக்கு ஏற்றபடியாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று உரைக்கிறார். மற்றவங்களுக்கு விரோதமாக சின்னதா ஒரு விஷயம் கூட யோசிக்காதீங்க. அதாவது அப்பா இதெல்லாம் நிறைய உறவுகளுக்குள்ள நடக்கும். நம்ம ஒரு வீடு கட்டி கார் வாங்கி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம இருப்பமே என்றால் அப்படி தேவனுடைய கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தது உண்டானால் அதே இதுல பாத்தீங்கன்னா ஏழ்மையாக்கப்பட்ட ஒரு குடும்பம் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க இவளுக்கு என்ன இப்படி நிறைய பேசுவாங்க. ஆனா அவங்க அப்படி பேசுறவங்கள கண்டு நீங்க என்ன செய்யாதீங்க, முறுமுறுக்காதீங்க. இது எனக்கு எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. எனக்கு விரோதமாக நிறைய பேர் பேசுகிறவர்கள் உண்டு. இருதயத்தை அப்படியே நொறுங்குண்டு காயப்பட்டு போய் ரத்த கண்ணீர் வடிற அளவுக்கு பேசுகிறவர்களா இருந்தாங்க ஒரு நாள் இல்ல. ஆனா தேவனாகிய கர்த்தர் அப்ப எனக்கு கற்று கொடுத்தார். அவர்களுக்காக நிச்சயமிக்க ஆரம்பி மகளின் சொன்னார். அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் அப்ப இந்த தேவனாகிய கர்த்தர் எல்லாருக்காக செபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப செபிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க நம்மள என்ன விதத்துல தூச்சினாலும் சரி, ஆனா தேவனுடைய கர்த்தர் அதுக்கு பல மடங்கு உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதனால அப்படி பேசிட்டாங்களே அப்ப அதனால நான் அவளுக்கு விரோதமாக நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம நித்திய பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அது மாத்திரமல்ல யாரும் மேல நீங்க கசப்ப வைக்காதீங்க என்று தேவனுடைய கர்த்தர் கூறுகிறார். நம்ம மற்றவங்க மேல கசப்ப வச்சுட்டு போய் ஊழியர் செய்ய முடியாது. இன்னைக்கு அநேக ஊழியர்களிடத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. அப்ப பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில அதாவது மற்றவங்க கிட்ட நம்ம ஒரு சின்ன கசப்பு இருந்தா கூட தேவனுடைய கர்த்தர் நம்மளுக்கு கிரியை செய்ய முடியாது. அதாவது தேவனுடைய கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கணும். நீங்க நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மளை மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மளை மன்னித்து அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்தி மீண்டும் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ள தேவனுடைய கர்த்தர் நம்ம அருகாமல ரெடியாக நின்று கொண்டிருக்கிறார். ஆனா நம்ம கிட்ட என்ன இருக்கும், சுய நீதி மட்டும்தான் ஆளுகை செய்யும். நான் எல்லாத்திலயும் பர்ஃபெக்டா இருக்கிறேன், நான் சரிதான் ஜெபிக்கிற வேதம் வாசிக்கிறேன், நான் எல்லாமே சரியாதான் இருக்கிறேன். ஆனா உன்னுடைய இருதயத்துக்குள்ள இருந்து ஆளுகை செய்யற அந்த கிரியைகள் எந்த விதத்துல நீ நன்மை பெற முடியாது வாழ்க்கையில. மற்றவங்களுக்கு விரோதமாக தீங்கி நினைக்கவே நினைக்காதீங்க. நம்மளுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழுமனாலும் சரி, என்னோட இருக்கிற தேவனுடைய கர்த்தர் பரிசுத்தர். அவர் என்னை பாதுகாத்துக் கொள்வார், அவர் என் குடும்பத்தை நடத்துவார், அவர் என்னை காலோடு நிற்க பண்ணுவார். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, இந்த தேவனாகிய கர்த்தருடைய நம்பிக்கை, இந்த திட நம்பிக்கை உங்க கூட இருந்துச்சுன்னா நாம தேவனுடைய கர்த்தருக்குள்ள பிழைக்கிறவர்களாய் மாற்றப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் உண்டாயிருக்கும். இல்ல மறுப்பு தெரிவிச்சு மறுதளிச்சு இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா தேவனுடைய கர்த்தர் நம்மள ஒரு நாள் அறியன்னு சொல்லிட்டு போயிருவாரு. ஹல்லேலூயா. தேவனுடைய கர்த்தருடைய வருகை வர்றதுக்கு முன்னாடி நம்மள நம்ம சுத்தப்படுத்திக் கொள்றது நல்லது என்று தேவனுடைய கர்த்தர் விரும்புகிறார். கிடையாது மாத்திரமல்ல, இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கும், மற்றவங்களுக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்லுகிறோம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, கோர்ட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா உண்மையானவங்களுக்கு தீர்ப்பே இருக்காது. ஒண்ணு பணத்தை கொடுத்து தீர்ப்பு செய்வாங்க, இல்ல ஒரு பொய் ஆணையிட்டு அங்க தீர்ப்பு வரும். ஆனா இன்னைக்கு உலகம் அதுக்குள்ள கடந்து போய் கொண்டிருக்கிறது. அதுல உன்னுடைய வாய்களை நீ காத்துக் கொள்வாயாக என்று தேவனுடைய கர்த்தர் கூறுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள உங்களை யாராவது அழைத்தீர்களே என்ன அழைத்தார்களே என்ன நீங்க போகாதீங்க. அது தேவனாகிய கர்த்தருக்கு மிகவும் அருவறுப்பான ஒன்று. மற்றவங்களுக்கு விரோதமா நம்ம பொய் சாட்சி, நீ கண்ணல பார்த்தீன்னா நீங்க சொல்லுங்க, இல்ல பார்க்கலன்னா நிச்சயமா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. மற்றவங்களுக்கு விரோதமா பொய் ஆணை இடுகிறவர்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் அப்பா அம்மா கிருஷ்ணத்துல அந்த எண்ணங்களை அவர் அருவறுக்கிறவரா இருக்கிறார். அதனால உங்களுடைய வாழ்க்கையில அப்ப பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதீங்க, பிறனுக்கு விரோதமாக தீங்கி நினைக்காதீங்க. அது மாத்திரம் அல்ல, பிறனுக்கு விரோதமாக யாதொன்றையும் நீங்க இச்சிக்காதீங்க என்று தேவனுடைய கர்த்தர் விரும்புகிறார். யாதொன்று அவனுடைய வீட்டை ஆனாலும் அவனுடைய மனைவி ஆனாலும் அவனுடைய கணவனை ஆனாலும் அவனுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற மாடு மாடுகள் மிருக ஜீவங்கள் எதுவானாலும் சரி, பொருட்கள் ஆனாலும் சரி, எதுவானாலும் அடுத்தவனுடைய காரியத்தை நீங்க இச்சிக்கிறதுக்கு தகுதியே இல்லை நம்மளுக்கு. நீங்க அடுத்தவங்களை பார்த்து இச்சித்து இச்சித்து போனீங்கன்னா இங்க உங்க வீட்டுல தரித்திரமா மாறிவிடும். நான் அப்படிதான் சொல்லுவேன் இயேசுவின் நாமத்தினால. உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னா, உன்னுடைய வீடு உயர் என்னன்னா தேவனாகிய கர்த்தர் உனக்குள்ள இருந்தா போதும். அவர் உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றி விடுவார். உன்னுடைய என்னெல்லாம் உங்ககிட்ட இல்லையே எல்லாத்தையும் கொடுக்க வல்லமை உள்ளவர். இது தெரியாம இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்,
மற்றவர்களையே உற்று பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால உங்களுடைய வாழ்க்கையில மற்றவங்களை உற்று பார்க்கிற காரியத்தை விட்டு விடுங்க. இன்னைக்கு அப்ப உனக்கு என்ன வேணும்? என் குடும்பம் தேவனுடைய கர்த்தருக்குள்ள கட்டப்பட்டு இருக்கிறதா? என் பிள்ளைங்க, என் கணவர் அப்ப தேவனுடைய கர்த்தருக்குள்ள கட்டப்பட்டு இருக்கிறாரா? ஆராய்ந்து பாருங்க. மற்றவங்களையே பார்த்து நோட் பண்ணிட்டே இருந்தோம்னா இங்க நம்ம வளர்றது எங்க சீரவா போயிடும். இங்க உங்க வீட்டுக்குள்ள பிசாசு உள்ள ஆளுங்க செஞ்சிருவான். நாளைக்கு உங்க வீட்டுக்குள்ள இருக்க பிசாசை உடைக்கிறதுக்கு ஏதாவது ஊழியர்களை நீங்க தேடணும். அல்லது நீங்க திரும்ப உருண்டு பரண்டு தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு உபவாசத்தோடு காத்து இருக்கணும். இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதனால தயவு செய்து இன்னையில இருந்து மற்றவங்களுடைய குடும்பத்தை நீங்க உற்று பார்க்காதீங்க. மற்றவங்களுடைய குடும்பத்தில் உள்ள காரியங்களை குறித்து அப்பா பேசாதீங்க. இன்னைக்கு உலகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா முக்கால் பாகம் இன்னைக்கு ஃபுல்லா எதுக்குள்ள தள்ளப்பட்டிருக்குன்னா இச்சைக்குள்ள தள்ளப்பட்டிருக்கு. கணவன் மனைவி கடையில இருக்கிற அந்த உறவுகளை பிசாசு என்ன பண்றான்? வேறொரு மனுஷங்க மனுஷி நிமித்தமாக பிரித்து எடுக்கிறான். இதனால இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பாத்தீங்கன்னா குடும்பத்துல சமாதானம் இல்ல, குடும்பத்துல நிம்மதியில கண்ணீர், அப்பமா கஷ்டத்துல. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுமா? நீங்க தேவனுடைய கர்த்தரை இருக்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உன்னுடைய குடும்பம் தேவனுடைய கர்த்தருடைய குடும்பமா மாற்றப்படும். அது மாத்திரமல்ல உன்னுடைய வாழ்க்கையில சமாதானம் நிலைத்து இருக்கும். அது மாத்திரமல்ல உனக்கு உண்டான யாதொன்றையும் மாற்றமே அப்பா வஞ்சிக்க முடியாது, வச்சு கொள்ள முடியாது, அபகரிக்க முடியாது. வேதத்துல ஒரு உண்மை சொல்லப்படுது பாருங்க. ஒரு தோட்டக்காரன் என்ன பண்றாரு? அப்ப அந்த தோட்டத்தை கட்டி, ஹச தொட்டியை கட்டி, கோபுரத்தை கட்டி என்ன பண்றாரு? ஒரு தோட்டக்காரனுக்கு குத்தகைக்கு கொடுத்துட்டு போயிடுறாரு. ஆனா குத்தகைக்கு கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அவர் ஒரு பிரதேசத்துக்கு போகும்போது என்ன பண்றாரு? அதனுடைய பருவ காலங்கள் வரும்போது அந்த தோட்டக்காரன் ஒரு ஊழியர் என்ன பண்றாரு? நீ போய் அங்க வாங்க, நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய வருமானத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்க? அந்த மனிதனை அடித்து காயப்படுத்தி துன்பப்படுத்திடுறாங்க. திரும்ப ஒரு வேலைக்காரன் அனுப்புறாரு, அந்த மனிதனை கொலையே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, திரும்பவும் இன்னும் அநேக ஊழியர்களை அனுப்பி கொள்ளுகிறார். எல்லாரும் என்ன பண்றாங்க? அடித்து சிதறடித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனா தன்னுடைய சொந்த குமாரனையே என்ன பண்றாரு? அனுப்ப ஆரம்பித்து விடுகிறார். அப்போ சொந்த குமாரனை அனுப்பும் போது இவன் இந்த தோட்டத்துக்கு சுதந்திரவாளி, இவனை நம்ம என்ன செய்யக்கூடாது, விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவனை கொலை பண்ணி தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி போடுறாங்க. ஆனா இதுல இருந்து என்ன தெரியுது பாருங்க, அதாவது ஒரு தோட்டத்தை அபகரிக்கிற ஒரு ஆவி. அப்ப மற்றவங்களுடைய சொத்துக்கு எவ்வளவு ஒரு ஆசை பாத்தீங்களா? இன்னைக்கு உலகத்துக்குள்ள நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறோம். மற்றவங்களுடைய சொத்து இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொத்து பிரச்சனை இருக்கா, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த விட்டு கொடுக்கற மனப்பான்மையே கிடையாது. நம்ம விட்டு கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா தேவனுடைய கர்த்தர் இந்த ஒரு 2 சென்ட்க்கு நீங்க ஆசைப்படுவீங்க, இங்க கடந்து போராடி சண்டை போட்டு அதை பெற்றுக்கொள்ளணும் பாப்பீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் எல்லாம் போய் அதை எப்படியாவது வாங்கணும்னு அதுக்குன்னு விரதமா பணத்தை செலவு பண்ணுவாங்க. ஆனா அந்த விட்டு கொடுத்து பாருங்க, தேவனுடைய கர்த்தர் அதுக்கு டபுளா உங்களுக்கு ஒரு சைட்டை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உண்மையாவே இதை எங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய கர்த்தர் செய்து வருகிறார். ஹல்லேலூயா, அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. அதனால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை நம்மளுக்குள்ள வேணும். பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ பிள்ளைங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க தேவனுடைய கர்த்தருக்குள்ள இருந்தீங்கன்னா அந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை உங்களுக்குள்ள வந்துடும். அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? மற்றவங்களுடைய காரியத்தை என்ன பண்ணக்கூடாது? அபகரிக்க கூடாது. அபகரிக்கிற ஆவி உங்களோட போராடினது உண்டானால் தேவனுடைய கர்த்தர் இன்றி நாளால அழித்து போட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இதுதான் வஞ்சகத்தின் ஆவிகள். இப்படிதான் பிசாசனம் என்ன பண்ணுமா? போய் அதை கேளு அப்படின்னு சொல்லி அப்பா அப்படியே உந்துதலை கொடுத்து கொண்டே இருப்பான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சி, அக்கா தங்கச்சி இப்படிப்பட்ட இடத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த சொத்து தகராறுலாம் இருக்கும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்துட்டு ஜென்ட்லா போயிருவாங்க. ஒரு சிலருடைய வாழ்க்கையில இல்லைன்னா இதை எப்படியாவது வாங்கிதான் ஆகுவேன்னு சொல்லி போராடுவாங்க. கடைசியில தோற்று போகிறவர்களும் இதுல உண்டு. வீணா போய் பணைய பணத்தை விரயமாக்கினவர்களும் இதுல இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை பார்த்து தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார், அற்பமான காரியத்தை குறித்து ஓடாது. இதெல்லாம் இழிவான ஆதாயம். இதெல்லாம் அந்த ஒரு அப்பமா கிறிஸ்தத்தை இந்த உலகத்துக்குள்ள அடிமைத்தனத்துக்குள்ள உங்களை தள்ளுகிறதுக்கான ஒரு ஆதாயம். ஆனா இதை விட ஒரு உலகம், இதை விட ஒரு கிருபை இருக்கு பாருங்க. அதுதான் ஜீவன் உள்ள தேவனுடைய கர்த்தரிடத்துல இருந்து வருவோம். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் தெரியுமா? அத ஒரு மனிதனாலும் பறிக்க இயலாது. நம்மளுக்கு விரதமா ஒருத்தரும் வர மாட்டாங்க. ஏன்னா அது யாரு கொடுத்தது? என்னுடைய தகப்பன் கொடுத்தது. அப்போ ஜீவனுள்ள தேவனுடைய கர்த்தர் கொடுத்தது. அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஒருவனாலும் பறிக்கவும் இயலாது. அப்படிப்பட்ட சொந்த ரட்சகரை ஏசு கிறிஸ்துவ நீங்க ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ள நீங்க வழிநடத்தப்படும் போது
உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, திரும்ப அந்த தோட்டத்தினுடைய எச்சமானே என்ன பண்றாரு, வர்றாரு. வந்துட்டு என்ன செய்யறாரு, அந்த தோட்டக்காரனை தள்ளி சங்கரித்து வேற ஒருத்தன் கையில ஒப்பு கொடுக்கிறார். இதுல இன்னொரு ஓம பாருங்க, இன்னைக்கு தேவனுடைய கர்த்தர் நம்மளுக்கு கிருபைகளினாலும் வரங்களினாலும் உங்களை முடி சூட்டி வைத்திருப்பார். ஆனா நம்ம என்ன செஞ்சிருப்போம், புதைத்து வைத்திருப்போம். அதான் ஒரு தாளந்து கொடுத்தவன் எப்படி என்ன பண்ணிருந்தா, அத புதைத்து வைத்திருந்தது போல நாம என்ன பண்ணுவோம், அதை அப்படியே அசட்டையா வச்சிருப்போம். உங்களுடைய இருதயம் என்ன செய்யும் தெரியுமா, துடிக்கணும், உங்க இருதயம் வாஞ்சிக்கணும், இதை போய் எப்படியாவது மற்றவங்களுக்கு அறிவிக்கணும், இதை போய் தேவனுக்கு கர்த்தரை சந்தித்து எப்படியாவது போய் சொல்லணும், யாராவது ஒரு சின்ன குட்டி பிள்ளைக்காவது தேவனுக்கு கர்த்தரை வார்த்தை அறிவிக்கணும் அப்படின்னு உங்க இருதயம் வாஞ்சிச்சுன்னா, நிச்சயமா தேவனுக்கு கர்த்தரை உங்களுக்கு பெருகி 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 பெருகெடுத்து வச்சாத நீரூற்றை போல நீ செழிப்பாய் என்று தேவனுக்கு கர்த்தர் உரைக்கிறார். அமிழ்த்தி போட்டவங்களை பார்த்து தேவனுக்கு கர்த்தர் உரைக்கிற காரியம், எப்படி இந்த தோட்டக்காரன்டைய கையில இருந்து பிடுங்கி இன்னொருத்தருடைய கையில கொடுத்தாரோ, இதே போல உனக்கு கொடுக்கப்பட்ட வரங்களையும் கிருபைகளையும் பிடுங்கி மற்றவங்களுக்கு அது கொடுக்கப்பட்டு விடும், உன்னை காட்டிலும் அது அங்க உயர்ந்து இருக்கும். அது மாத்திரம் அல்ல, தேவனகை கர்த்தர் உரைக்கிற காரியம் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் தெரியுமா, அப்பா மக்கள் தேவனகை கர்த்தரை சத்தியத்தை அறிவிக்க முடியாதபடி இருக்கும். ஒரு பக்கம் பயந்து இருக்கிறோம், ஒரு பக்கம் பேச தெரியாதுன்னு இருக்கிறோம், ஒரு பக்கம் குடும்பம் எனக்கு வேலை அப்படின்னு சொல்லி போராடுறோம், ஒரு பக்கம் நிறைய சாக்கு போக்கு சொல்றோம், டைமே இல்லைங்க. இப்படிதான் நிறைய பேர் பேசுகிறவர்கள் உண்டு. தேவனகை கர்த்தருடைய சத்தியத்தை அறிவிக்க முடியாதபடியான தேவனகை கர்த்தர் ஒரு நாள்ல வந்து கேள்வி கேட்பாங்க, என்ன செஞ்ச மகளே, உன்கிட்ட கொடுத்த தாளங்கள்லாம் பெருக்கினியா, இல்ல அப்படியே நீ போதைத்து உனக்குள்ளேயே அடிமைத்தனத்துக்குள்ள வைத்திருக்கிறையான்னு சொல்லி கேட்க ஆரம்பிப்பார். இன்னொரு காரியம், அவர் கொடுத்த கிருபைகளையும் வரங்களையும் கொண்டு அதுக்காக தயவு செய்து பயன்படுத்தாதீங்க, அது மிகப்பெரிய சாபத்துக்குள்ள தள்ளிவிடும். தேவனகை கர்த்தர் கொடுத்தார்னா அது வித்தியாசமான முறையில கொடுப்பார். நீங்களா தேடி பணத்துக்காக ஊழியம் பண்ணவே பண்ணாதீங்க, அப்படி பண்ணுவதை காட்டில நீ வீட்டுல இருப்பதே நலம். உண்மையா அப்பமக்கு சுத்திரநடி, தேவனகை கர்த்தருக்குள்ள உண்மையுள்ள பிள்ளைதான் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற முடியும். அவருக்குள்ள நீங்க உண்மையா இருக்கும் போது, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் எப்படி அநேகத்தில் அதிகாரியா வைப்பேன்னு சொல்லி வேதவசனம் சொன்னது போல, ஒரு குட்டி குட்டி விஷயத்துல நீங்க உண்மையுள்ளவங்களா இருந்து பாருங்க, வீட்டுக்காருக்கு உண்மையுள்ளவங்களா இருந்து பாருங்க, உங்க பிள்ளைங்களுக்கு அப்ப பிள்ளைங்க பெற்றோருக்கு உண்மையுள்ளவங்களா இருந்து பாருங்க. தேவனுடைய கர்த்தருக்குள்ள உண்மையுள்ளவர்கள் பிள்ளைகளா நம்ம இருக்கும் போது இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள நடக்கும். இந்த குடும்பத்துக்குள்ள சமாதானம், வீட்டுக்குள்ள உண்மையா இருப்பீங்க, பிள்ளைங்க உங்களை பார்த்து அப்பா அது அப்பா கஷ்டத்துல தேவனுடைய கர்த்தருடைய சத்தியத்துக்கு ஏற்றபடி பிள்ளைங்க வளருவாங்க. இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதனால தேவனகை கர்த்தரை உரைக்கிற காரியம், இன்னைக்கு நிறைய ஆபாசமான காரியங்களுக்கு மனிதர்கள் அடிமைத்தனங்களாக இருக்கிறார்கள், தேவனகை கர்த்தர் உரைக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய உங்க அந்தரங்கள் அப்படி பழுதடைந்து இருக்குமே ஆனால், உங்களுடைய அந்தரங்கள் திருக்கும் கேடுமா இருக்குமே ஆனால், தேவனகை கர்த்தர் உரைக்கிற காரியம் நீங்க நினைக்கிறீங்க, அப்ப இன்னைக்கு நாளைக்கு ஒரு தேவனகை கர்த்தரை வருக வருதுன்னா இன்னைக்கு நான் ஜோமனி தேர்ச்சி பெற்றுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாவே முடியாது, ஏன்னா என்னைக்கு வருது நம்ம யாருக்குமே தெரியாது. எந்த நேரத்துல எந்த இரவுலையா பகலையா தேவனுடைய கர்த்தர் எப்போ நம்மளை கூப்பிடுறாரு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது காலத்தையும் நேரத்தையும் நீங்க விருதா வாக்குறீங்கன்னா நிச்சயமா நித்திய பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலமோ நேரமோ குறைவா இருந்தாலும் அதுக்குள்ள போய் தேவனுடைய கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கானோரும் இருக்கிறார்கள் என்று தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். அது மாத்திரம் இல்ல, உன்னுடைய இருதயத்துல இருக்கிற அப்படிப்பட்ட காரியங்களை நீ அகற்றி போடு என்று தேவனகை கர்த்தர் கூறுகிறார். அந்த அழுக்கான காரியங்கள் தேவனகை கர்த்தர் எவ்வளவு வேதனைப்படுத்த சொல்லுங்க அப்பா அம்மாக்கு சொல்ற. ஆனா இத்தனைக்கும் அந்த சரீரம் எப்படி இருக்கும் தெரியுமா, வேதத்தை வாசிக்கும் ஜெபிக்கிற மகனா மகளா இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய வாலிபர்களுடைய இருதயங்கள் அப்படி இருக்கிறது என்று தேவனகை கர்த்தர் அறிக்கையிடுகிறார். அதனால உங்களுடைய வாலிபர்கள் அப்ப உங்களுடைய குடும்பத்துல இருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க, அக்கம் பக்கத்துல இருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க, தேசத்துல இருக்க வாலிபர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க என்று தேவனகை கர்த்தர் உரைக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நன்மை பெறணும்னா ஜீவனுள்ள தேவனகை கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில வேணும். அப்பதான் அவர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நன்மையினால நிரப்ப முடியும், நம்மள நன்மையினால நிரப்ப முடியும். அப்பதான் நம்முடைய இருதயத்துக்குள்ள இவ்வளவு சேற்றுக்குள்ள நம்ம இருந்தோம்னா எப்படி அவர் உங்களை நன்மையினால நிரப்ப முடியும், யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுறது உண்டு, இயேசுப்பா எனக்கு வாக்கு பண்ணாங்களே ஏன் இன்னும் எனக்கு செய்யல அப்படின்னு கேட்பாங்க. இன்னொருத்தர் கேட்பாங்க,
தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினா நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் யார் யாருக்கெல்லாம் எப்படி பேசுகிறாரோ அதை அப்படியே தேவனாகிய கர்த்தர் செய்து வருகிறார். அது ஒரு எச்சரிப்பின் காரியமா இருந்தா உங்களை முந்தி குட்டியை ஜெபிக்க வைக்கிறார். அப்ப மக்கள் ஜெபிக்கும் போது அந்த பாடல அவங்க தப்பித்துக் கொள்ளுகிறாங்க. ஹல்லேலூயா. ஆனா இது எப்படி தெரியுமா, நாம விசுவாசிக்கணும், நம்ம அதை நம்பணும். தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாருன்னா அதை நம்ம முழுமையா நம்பக்கூடியவர்களா இருக்கும் போது மாத்திரம் அது உன்னுடைய வாழ்க்கையில நடைபெறும். நீ தராசுல சரியான பாதையில அது நிக்காம அங்கு இங்கு இருமனம் உள்ளவராய் நீ செயல்பட்டினா அது நடைபெறாது உன்னுடைய வாழ்க்கையில என்றே தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். அப்படி தேவனாகிய கர்த்தர் குறை கூறினாலும் அந்த அப்ப உனக்கு முன்னாடி யாரு பேசினாங்களோ இல்ல எந்த விதத்துல உனக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தாங்களோ இல்ல வேதத்தின்படி உரைத்தாங்களா தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட காரியங்கள் நீ எதை குறிச்சு யார குறிச்சு நீ காயப்படுத்தினாலும் நிச்சயமாவே நீ அதுக்கு பதில் கொடுக்க வேண்டியது வரும். அது யாரா இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. அதனால தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை தள்ளிராதீங்க. அவர் உங்களுக்கு உண்மையாகவே உண்மையான தீர்க்கதரிசி நிமித்தமாக அல்லது வேதத்தின் நிமித்தமாக உங்களுக்கு வாக்கு பண்ணார்னா அதை பெற்றுக் கொள்ற வரைக்கும் தேவனாகிய கர்த்தரிடத்துல சொல்லுங்க, அப்பா நீங்க எனக்கு இப்படி சொல்லி இருக்கீங்கல்ல கண்டிப்பா எனக்கு செய்வீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லுங்க. அது மாத்திரம் இல்ல பாருங்க, இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு வாக்கு பண்ணிருவாங்க, நான் உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன், யோசிப்பை போல நீ உயருவாய், அப்ப சாமியலை போல நீ தீர்க்க தரிசியாக இருப்பாய், தபராளாக நீ எழுப்பப்படுவாய், இல்ல உன் குடும்பத்துல இப்படி ஒரு உனக்கு ஒரு வீடு தருவேன், இல்ல உனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல நீ அப்ப உனக்கு சுத்துற ஒரு வேலை ஸ்தலத்துல உனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுப்பேன், இல்ல நீ ஒரு இடம் வாங்குவேன் அப்பா அம்மா கிறிஸ்தவத்துல. இப்படி நிறைய பேருக்கு தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு விதத்துல அவங்களுடைய காரியத்துக்கு ஏற்ப தீர்க்க தரிசனங்களை உரைத்திருப்பார். சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா உடனே தேவனாகிய கர்த்தர் செய்வாங்க, சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூன்று மாதம் ஒரு ஆண்டுகள் ரெண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் கூட ஆகிறது. ஆனா பாத்தீங்கன்னா அதுக்குள்ள என்ன ஆயிருவோம், என்ன பிடிச்சிருக்கிறது அப்படிதான், எங்க அப்பா எனக்கு வாக்கு பண்ணிட்டாங்கன்னா அது எவ்வளவு நாட்கள் ஆனாலும் கண்டிப்பா அவர் செய்து முடிப்பார். ஆனா அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா எல்லாருமே நினைக்கிறது என்ன தெரியுமா, தேவனாகிய கர்த்தர் சொன்னா சொன்ன உடனே நம்ம அப்படி பெற்றுக் கொள்ளணும். இதுதான் இன்னைக்கு நம்முடைய இருதயத்துல உலக ஜனங்கள் ஆகிய மக்கள் மத்தியில இதுதான் இருக்கிறது. சொன்ன உடனே நம்ம பெற்றுக்கணும். அப்பந்தான் ஏசப்பாவும் நல்லவங்க சொன்ன ஊழியக்காரனும் ஊழியக்காரியும் நல்லவங்கன்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. நீங்க சர்டிபிகேட் கொடுக்கறதுல அதெல்லாம் தேவையில்லாத ஒரு காரியம். உங்களை குறித்து தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரம் சர்டிபிகேட் கொடுத்தா அது உங்களுக்கு நிலைத்திருக்கும். உலக மனிதர்கள் சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு உங்களை தேடி வருவாங்க, நாளைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு உங்களை விட்டு அடுத்தவங்களை தேடி போயிருவாங்க. அதனால ஊழியர்களா இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, உங்களை குறிச்சு உங்களையே சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னா அதை கேட்காதீங்க. சத்ருவானவே உங்களுக்குள்ள ஒரு பெருமையை விதைச்சு அந்த இடத்துல இருந்து உன்னை தடுமாற பண்ணி விடுவான். பாருங்க தேவனாகிய கர்த்தர் எப்படி ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தாரோ அதே போல அப்பமா கிறிஸ்துத்திரனை கானானை சுதந்திரிக்க வைத்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கானானுக்கு நீ அழைத்து செல்லப்படுவேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கிடையில அப்படியே தூக்கி இந்த பக்கத்துல கானானுக்குள்ள செழிப்புக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டாரா, இல்லவே இல்ல. ஏன்னா அதுக்கிடையில நிறைய யுத்தங்கள் இருந்தது, அதுக்கிடையில நிறைய கசப்பான காரியங்கள் இருந்தது, அதுக்கிடையில நிறைய போராடக்கூடிய காரியங்கள் இருந்தது. அதெல்லாம் தாண்டி வரும்போதுதான் நாம இந்த நன்மையின் காரியங்களை பெற்றுக் கொள்ள முடியும். அது எப்படின்னா நீங்க நம்முடைய தாட் எப்படி இருக்கும் தெரியுமா, அதுக்குள்ளேயே இருப்பா இருக்கும். அது என்னைக்கு உன்கிட்ட இருந்து உடைக்கப்படுதோ, என்னைக்கு நீ உன் சரீரத்துல சுமக்கிறத தேவனுக்கு கர்த்தரிடத்துல திருமணி ஒப்பு கொடுக்கிறாயோ அப்போதுதான் நீ என்னைக்கு அந்த காரியத்தை நினையாதபடி இருக்கிறாய் அன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்தை செய்து முடிப்பார். அப்ப மக்கள் இது உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம தெரியாமதான் இதை நம்ம என்ன பண்றது, இதை இப்படி யோசிக்காம தான் நம்ம என்ன பண்றது, தேவனாகிய கர்த்தர் மேல குற்றம் சாட்ட ஆரம்பித்து விடுகிறோம். அவர் சொன்ன வார்த்தைகளை திரும்ப என்ன பண்ணுகிறோம், தடுமாற்றம், ஜெபிக்க முடியல, சோர்வுகளை தள்ளப்பட்டுறோம். இப்படிப்பட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க கூடாது. அதனால இயேசுப்பா சொல்லிட்டாங்கன்னா எனக்கு கண்டிப்பா செய்வாங்க, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அதுக்கிடையில நிறைய போர்க்களங்கள் யுத்தங்கள்லாம் உண்டு, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஜபத்தினால தாண்டி வரணும். அதெல்லாம் தேவனாகிய கர்த்தரோடு இருந்து நம்ம அதை தாண்டி வரும்போது தேவனாகிய கர்த்தர் நம்மை நன்மையினால் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம இருதயத்துல இருக்க அழுக்கெல்லாம் நம்ம களைந்து போடும் போது அவர் உன்னை அப்பமக்கிற நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்க போகிறார். அது மாத்திரம் அல்ல பாருங்க, இன்னைக்கு நன்மை பெற்ற உடனே என்ன ஆயிரும், போன வாரம் நம்ம இதான் பேச நேற்றுக்கிழமை நினைக்கிறேன், அப்பமக்கிற கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், நம்ம துதி எப்பொழுது என் வாயில் இருக்குன்னு சொன்னாங்க.
இன்னைக்கு நம்ம ஸ்தோத்தரிக்கிறவரா இருக்கிறோமா இல்ல கேட்ட மாத்திரத்துல கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டோமா? அவருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளா இருக்கிறோமா? அவரை நம்ம துதிக்க ஆரம்பிச்சிருக்கோம்னு சற்று யோசித்து பாருங்க. தாவீது ராஜா பாத்தீங்கன்னா எந்த நிலையில அவரை துதிக்க ஆரம்பித்தார்? தேவனுக்கு கர்த்தர் துதிக்க துதிக்க அவருடைய பலனுக்குள்ள நம்ம வளருவோம். அவருடைய துருகம் அவருடைய கேடக நம்ம கூட தங்கி இருக்கோம். நம்மளை புதிய அருணாலயமாக மாற்றுவார். நாம அவருக்கு உண்மையுள்ளவங்களா இருக்கணும். அதாவது அப்பமா கிறிஸ்தவத்துல இன்னைக்கு வீடு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி பாருங்க. இன்னைக்கு அப்பமா தேவனுக்கு கர்த்தர் உனக்கு இவ்வளவு நாட்கள் ஜீவனை கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு உண்ண உடுக்கிற உண்ண அப்ப சாப்பிடுறதுக்கு உணவு இன்னைக்கு எத்தனையோ பேர் இல்லாம இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு மூன்று வேளையும் அழகான உணவு, அழகான வஸ்திரம், நல்ல ஒரு கணம் எல்லாமே கொடுத்து வைத்து இருக்கிற, அதுக்காக நன்றி சொல்லி பழகுங்க. கர்த்தர் நம்மளுக்கு நன்மையினால நிரப்பிடுவாங்க. அவருக்கு அதுக்கு பதில நாம என்ன செய்யறோங்கறத ஆராய்ச்சி பாருங்க. நம்ம நம்மள என்ன பண்ணணும்? அவருக்காக நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும். அப்பா தேங்க்யூ ஜீசஸ், அப்பா எனக்கு இந்த காரியத்தை செஞ்சீங்க. அது சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, உலக மனிதனால செய்ய முடியாத காரியத்தை தேவனுக்கு கர்த்தர் நம்மளுக்கு செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு இந்த காரியத்தை செஞ்சிருக்கீங்கப்பா, நன்றி செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது அவரை துதிக்கிறதுக்கு. உங்க இருதயை துதிக்க 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 அவர் உங்களோடு உறவாட ஆரம்பித்து விடுவார். உங்க இருதயை அவரோடு பேச 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 அவர் உங்க கூடவே இருக்க ஆரம்பித்து விடுவார். அதனால இன்றைய நாள்ல அந்த தேவனுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க மாற்றப்படுவீர்களாக. எதெல்லாம் அகற்றணுமோ அதெல்லாம் தேவனுக்கு கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. தலையாக கிறிஸ்து உங்க வீட்டின் எஜமானாக வைத்துக் கொள்ளுங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் குறிச்சு யோசிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் தேவனுக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தாங்கன்னா நிச்சயமா செய்து தருவாங்க. அப்பமாக்கு ஸ்தோத்திரி. பிரமிளா, என் தேவனுக்கு கர்த்தர் உரைக்கிறார். அநேக ஆண்டுகளாக வீடு வாங்கணும்னு சொல்லி போராடுகிறாயே, என் தேவனுக்கு கர்த்தர் உரைக்கிறார். இந்த ஆண்டின் இறுதிக்குள்ளாக என் தேவனுக்கு கர்த்தர் உனக்கு ஒரு இல்லத்தை உனக்கு திறந்து தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. யசோதா என் தேவனுக்கு கர்த்தர் கூறுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். மகளே, உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். தேச்சரவாளராய் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நேசிக்கிறக்கு யாருமே இல்லையே. அழுகிற உன்னை பார்த்து தேவனகை கர்த்தர் கூறுகிறார். அப்பமா கிறிஸ்தர் 60 வயதான தாய் என்று சொல்லுகிறீர். அது மாத்திரம் அல்ல, அப்பமா புனிதா என் தேவனகை கர்த்தர் கூறுகிறார். நீ அழப்புகிறவன் மூடன் மகளே, நீ அழப்பிக் கொண்டிருக்கிறதை காண்கிறேன். தேவையில்லாதவைகளெல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறாய். நீ உன் சுமைகளை உன்னை விட்டு அகற்று என்று தேவனுக்கு கர்த்தர் உரைக்கிறார். எப்படி கழுத பொதி சுமக்குமோ அதே போல உன் முதுகுல தேவையில்லாதவைகளெல்லாம் சுமத்தப்பட்டு இருக்கிறத நான் காண்கிறேன். அதை எல்லாம் நீ அகற்றி போடு. என் தேவனுக்கு கர்த்தர் உன் குடும்பத்தை நன்மை நாள் நிரப்புவேன் என்று வாக்குரைக்கிறார். அப்பொழுது நீ உன் இருதயத்துல என்னெல்லாம் வாஞ்சிக்கிறையோ அதெல்லாம் நான் உனக்கு செய்வேன். பழையதை தேடி ஓடாதே, புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில செய்வேன் என்று தேவனுக்கு கர்த்தர் உரைக்கிறார். அப்பா தேவனகே கர்த்தருக்கு உண்மையுள்ள ஸ்திரீயாக எழும்பு என்று தேவனகே கர்த்தர் உரைக்கிறார். உங்க கரத்துக்குள்ள முழுமையா தந்தருளுகிறேன் சப்பா. உங்க கரத்துக்குள்ள முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அது மாத்திரம் அல்ல, வாலிபர்களுக்காக தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. வாலிபர்கள் மத்தியில தேவனகை கர்த்தருடைய சத்தம் எழுப்பப்பட போகிறது. ஆனாலும் வாலிப ஒவ்வொரு வாலிபர்களை உங்களுடைய பிள்ளைகளாக நினைத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஏன்னா சத்ரு ஒரு பக்கம் வஞ்சகத்தின் ஆவி உள்ள திணித்து கொண்டிருக்கிறான். அதை தேவனுக்கு கர்த்தர் பிடுங்கி எரிந்து போடுவேன் என்று வாக்குரைக்கிறார். உங்க கரத்துக்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் சப்பா. இந்த இடத்துல நானும் பிரயோஜன மாணவர் கர்த்தாவே, துதி கன மகிமை எல்லாம் பரம தகப்பன் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஜீவனில் தகப்பனே ஆமேன். இதை கேட்ட மாத்திரத்துல விட்டு விடாதபடி கண்டிப்பா செபிக்க ஆரம்பிங்க. இசப்பா என்னையும் மாற்றுங்கன்னு சொல்ல ஆரம்பிங்க. தேசத்தின் காரியங்களுக்காக செபிக்க ஆரம்பிங்க. அது மாத்திரமல்ல, இயேசுவின் ஊழியங்களுக்காக எங்களுடைய குடும்பங்களுக்காக தொடர்ந்து செபித்துக் கொள்ளுங்க. அப்பமா கிறிஸ்தவரே, மீண்டும் இந்த தேவனுக்கு கர்த்தர் வருகிற சண்டையில தேவனுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும்படியான பாக்கியத்தை கொடுப்பார் என்று கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.